நேரமா சீன் போறானே தவிர செயல்ல காட்ட மாட்டேங்கிறானே. அடே இருக்குடா, நானே போயிடுறா. ஏடா பேசி பிரேக் பாஸ் பண்றீங்க? சரி சரி, ரெண்டு பேரும் தள்ளி நில்லுங்க, ஏன்னா உங்களுக்கு எதனா அடிபட்டுற போகுது. இப்ப பாருக்கடா எப்படி போறாடு, அவ்வளவுதான். என்னையா கலாய்க்கிறீங்க? இங்க பாத்தியா சிச்ச, நான் எப்படி போறடு? இந்த மாதிரி நீயும் பாக்கலாம். ஐயோ என்ன இது, போக போக தலையெல்லாம் ஒரு மாதிரி சுத்துது. அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான், போடி. பாத்தியா சிச்சாடு, எப்படி சேஃபா வந்து லேண்ட் ஆனமா? என்னடா இது டியூப் எல்லாம் வச்சிருக்கீங்க? எனக்கு எதுக்குடா டியூப்? நாங்கெல்லாம் புயல்லே ஸ்விமிங் போட்டவங்கடா. இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும் இதுல குதிக்கிறதுக்கு யாரு பயப்படுறீங்கன்னு. சரி சரி, ஃபர்ஸ்ட் இப்ப நானே வந்துட்டேன், ரெண்டாவது யாரா வரப்போறீங்க? சீக்கிரமா வாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த டோரிமோன் பையன் தான் தைரியமானவன் நினைக்கிறேன். யாரு வரப்போறான்னு தெரியலையே, சீக்கிரமா வாங்கடா. நீயே முதல்ல பாப்பானா, அதுக்கப்புறமா வர. இன்னைக்கு ஏதோ டைம் சரியில்ல போல, அதனால நீயே இப்போ பின்னாடியே நான் என்னது போக போக தலை சுத்துது. நீங்களும் ஒரு தீம் பார்க்ல போறீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எப்போ எப்போ முடியுது? அப்பாடா, ஒரு வழியா எப்படியோ முடிஞ்சிருச்சு போல இருக்கே. பிஜி இங்க பாத்தியா, எவ்வளோ அழகா நான் வந்தேனே. ஏதோ எனக்கு தைரியம் இல்லைன்னு யாரோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. பார்த்தல எப்படி வந்தேனே. பிஜி பிஜி அங்க என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? பாரு, நான் போய் கேப்பேன், பார்க்கலன்னு சொல்லுவான் பாருங்களேன். பாத்தியா எப்படி வந்தேனே. ஏய் சாரிடா சிச்சட், கண்ணுல குப்பை விழுந்துருச்சா, அதனால நீ வர்றத பாக்கல. வேணும்னா இன்னொரு வாட்டி பண்ண, நான் பாக்குறேன். ஆமா டோரிமோன் எங்க, நீ மட்டும் வந்திருக்க? டோரிமோன் மேலயே நிக்கிறான் பா. எனக்கு தெரிஞ்ச அவன் பயப்படுறான்னு நினைக்கிறேன். இரு பாப்போம், எனக்கு தெரிஞ்ச டோரிமோன் உருள வழி உருண்டு வருவான் பாரு. இந்த டயர் தான் என்னோட உயிரை காப்பாத்த போகுது. எனக்கு தண்ணினா ரொம்ப பயம். இந்த சின்சன் பையன் சொன்னா கலாய்ப்பான், அதனால இந்த டயரை மாட்டிக்கிட்டு குதிச்சிட வேண்டியதுதான். ஏன்னா இது என்னோட உயிரை காப்பாத்தும்பா. சரி இப்ப நான் வரேன் பாரு. சிச்சன் பிஜி உங்களுக்கு எல்லாம் நான் யாருன்னு காட்டுறேன். ஐயோ என்ன இது, இந்த டயரை மாட்டியே சில சுத்துது. எனக்கெல்லாம் வண்டியில போனாலே வாமிட்டு வந்துடும். இதுல இப்படி சுத்துறீங்களேடா. ஐயோ அம்மா, நல்ல வேலை தப்பிச்சேன். ஏய் டயர் மேல குட்டு போ, மேல குட்டு போ. அப்பாடா, இந்த டயர் இருக்கிறனால என்ன மேல கூட்டிட்டு போயிடுச்சு. இல்லைனா என்ன ஆகுறது? இல்ல வேலை இந்த பிஜி சிச்சனும் பாக்கலன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் பாத்துட்டு நிக்கிறாங்க. பிஜி நான் வந்துட்டேன்பா. சிச்சன் நானும் வந்துட்டேன், பாத்தீங்களா எவ்வளவு அழகா வந்தேனே. ஐயோ டயர் கழட்ட மறந்துட்டேனே. அடே டோரிமான், உன்னோட சின்ன பையன் நானே தைரியமா வரும்போது நீ மட்டும் என்னப்பா டயரை மாட்டிட்டு வித்த கட்டிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் போங்காட்டும், டயர் இல்லாம குதிச்சு காட்டு டோரிமான். அடே விடுடா சிச்சன், பாவண்டா டோரிமான் விடு, அவன் இப்படியாவது நம்ம கூட வரானே. சரி டோரிமான் மேல போயிட்டு இன்னும் ரவுண்ட் போவோமா? அடே படி பைய சிச்சன், என்னையா நீ கலாய்க்கிற? சரி சரி வா, திரும்பவும் போயிட்டு யாரு வரான்றத பாப்போம். நான் நெக்ஸ்ட் டைம் இந்த டியூப் இல்லாம குதிச்சு காட்டுறேன். சீக்கிரமா வா, நான் எவ்வளவு பெரிய ஆளுன்றதை காட்டுறேன். அம்மா எடடா இது, இவ்வளவு படி போகுது, இவருங்க மட்டும் வேகமா ஓடி வந்துடுறாடுங்க. டேய் இருக்கடா நானும் வந்துடுறா, வெயிட் பண்ணுங்கடா. அடி என்னடா நடக்குதுங்க? ஏய் இந்த முதுக நான் ஏற்கனவே எங்கேயோ பாத்துருக்கிறே. இது நம்ம பச்சை மனுஷன் அழுக்கு தானே? எப்பா அழுக்கு, இங்க என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க, அதுவும் இந்த சர்க்கு விளையாடுற இடத்துல? ஏடா ஏப்பா பிஜி அதை கேக்குற, என்னோட நெட்டு வேற முடிச்சு போச்சு, போர் அடிக்குது, என்ன பண்றதுன்னு தெரியலப்பா, அதனாலதான் இங்க உட்காந்துருக்கேன். இன்னைக்கு நம்ம தண்ணில விளாண்ட மாதிரிதான், இந்த அழுக்கு பையப்புள்ள இருக்கிற வரைக்கும் நம்மளால என்னமே பண்ண முடியாதுப்பா. இப்ப என்ன பண்ணலாம் டோரிமான், கிளம்பி வீட்டுக்கே போயிடலாமா? வெயிட் பண்ணலாம் சின்சான், அதுதான் பிஜி பேசிட்டு இருக்கான்ல, அழுக்கோட மனசு எப்படியாவது நம்மால மாத்திடுவான்ப்பா. அதனால இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம், அப்பதான் என்னோட திறமை என்னன்றத காட்ட முடியும்ப்பா. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் அழுக்கு, இருந்தாலும் பசங்க விளையாடுற இடத்துல இப்படி உட்காந்துட்டு இருக்கிறது தப்பு இல்லையா? ஐயோ இவருக்கு எவ்வளவு சொன்னாலும் காதுல கேட்க மாட்டேங்குது, இப்ப என்ன பண்ணலாம்? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, பேசாம நம்ம பசங்கிட்ட ஹெல்ப் கேட்க வேண்டிதான். சிச்சார் டோரேமோன், இப்ப நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? அழுக்கு மேல போய் குதிச்சிருக்க, அவனை சேர்த்து நம்ம தண்ணியில தள்ளி விட்டுறலாம், என்ன சொல்றீங்க? நீங்க பேசுறதுக்கு காதுல கேக்குதுடா, நானே நெட்டு பிடிச்சு போச்சுட்டு வருத்தத்துல இருக்க, என்கிட்டயே பிளாட் போட்டீங்களா? இப்ப பிஜி உங்களை எல்லாம் என்ன பண்றதை மட்டும் பாருங்க, இங்கவா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்.
எதைய தள்ளி விடுவா பிளான் பண்றீங்க? இப்ப பாரு என்ன பண்றது, இப்ப ஒரு ரைடு போக வைக்கிற பாரு, இந்த ரைடு எப்படி இருக்கு? ஐயோ நான் அவனுக்கு ஸ்கெட்ச் போட்டா கட்சியில அவன் எனக்கு ஸ்கெட்ச் போட்டுட்டானே. ஆஹா, நம்மளே போயிருந்தா சைலண்டா போயிருக்கணும், தேவையில்லாம இப்படி வாங்கி கட்டிக்கிட்டே. நல்லா வேலை இந்த பில்டிங்க விட்டு வெளியே போயிடுவான்னு பார்த்த தண்ணீர் விழுத்தனால தப்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். எப்பா ஆமா, இன்னும் அந்த சிச்சனும் டோரிமோனும் மேலதானே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச நெக்ஸ்டே அவங்க தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். எம்மா எவன்டா அது மூச்சுக்கிட்டாரா, இவ்வளோ பெரிய கல் வச்சிருக்கிறது எங்கப்பா? இன்னும் காணா, எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் பறந்து வருவாங்கன்னு நினைக்கிறேன். என்னைய போட்டு தள்ளி விட்டுட்ட மட்டும்ச்சிருக்கீங்க. இதெல்லாம் நியாயமே இல்லடா, ஒரு பச்சை பள்ளிய போட்டு இப்படி அடிக்கிறீங்க. நல்ல வேலை ஏதோ நான் டயர் மாட்டதுனால தப்பிச்சிட்டேன்ப்பா. அட என்னப்பா பிஜி இப்படி ஆயிடுச்சு, கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு காசு கட்டி நம்ம வந்தா அந்த ஹல்க்கு பையனானோ அவன் இடத்த புடிச்சிட்டான். இப்ப எப்படி பிஜி நம்ம ஸ்லைட் பண்ணி வர்றது? போச்சா, இந்த சண்டையும் நம்ம வேஸ்டா வீட்டுக்கு தான் போகணும் போல. ஐயோ, ஒரு ஸ்லைடு கூட நான் முழுசா என்ஜாய் பண்ணவே இல்லையப்பா. இந்த டோரிமான் வேற ஏதோ ப்ரூவ் பண்றேன்னு சொன்னா கட்சில எப்படி ஆயிடுச்சு பாத்தியா? நானே ப்ரூவ் பண்ணிருப்பேன்ப்பா. இப்ப நாளுக்கு பையன் வந்தனால என்ன பண்றது பிஜி? எவனாவது பண்ணுப்பா சீக்கிரமா. அடே நான் என்னடா பண்ணுவேன், இப்படி என்ன இப்படி சொல்லிட்டீங்களே. இப்ப என்ன பண்ணலாம்? இப்ப உங்களுக்கு வாட்டர் ஸ்லைட் தானே பண்ணணும். சோ நம்ம ஊருக்குள்ள வந்துட்டு இந்த ஒரே ஒரு வாட்டர் ஸ்லைடு தான் இருக்கு. ஐடியா வந்துருச்சு பசங்களா, நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், அங்க இதோட பயங்கரமான வாட்டர் ஸ்லைட் எல்லாம் இருக்கும். என்ன சொல்றீங்க, போலாமா? ஏ பிஜி, இத நீ முன்னாடியே சொல்லிருக்கணும்ப்பா. சரி வா வா, சீக்கிரமா போலாம். ஆனா அங்க அந்த அழுக்கு பையன் வரக்கூடாது, பாத்துக்கோ. அவ வந்தா அதுக்கப்புறம் நான் அழுக்காயி அழுக்க தவிச்செடுத்துருவேன்ப்பா. சரி வா பிஜி, சீக்கிரமா போவோம். ஓகே சிச்சாட், சரி வாங்க கிளம்பலாம். டோரிமான் இந்த பால் எடுத்து வச்சுக்கோ, உனக்கு எதுக்காவது யூஸ் ஆகும் போட்டுட்டு நடக்கறதுக்கு. எப்படியோ இவ்வளவு பெரிய இடம் நமக்கே சொந்தமாயிருச்சு, இனிமே ஜாலியா நம்ம ரைடு போக வேண்டியதுதான். அந்த பிஜி பள்ளியும் சிட்சட் பள்ளியும் ஓர கட்டிட்டான்ல, இனிமே நம்ம தான் இங்க கிங்கு. இங்க இருக்கிற எல்லாமே நமக்கு தான் சொந்தம். இந்த பிஜி பையனுக்கும் சிட்சாடுக்கும் தெரியாத ஒரு ஷார்ட் போன மேட்டர் சொல்றேன் பாருங்க. இந்த இடத்துல இந்த வாட்டர் ஸ்லைடு மட்டும் இல்ல, இன்னொன்னும் இருக்கு. அதுதான் இந்த போட்டு, போட்டு வண்டியோ ஏதோ ஒரு வண்டி. இப்போ இந்த வண்டியை எடுத்துட்டு என்னென்ன பண்றேன்றத மட்டும் பாருங்க. அவ்வளவுதான், அப்படியே ஜம்முன்னு உக்காந்தமா ஓட்டிட்டு போக வேண்டியதான். ஏய் போடி, ஜாலியா இருக்குல்ல? இப்ப பறக்க விட போறான் ஹல்க்கு. ஏய் ஹல்க்கு தான் வர்றாரு, சுதர விட போறாரு. எப்படி, பயங்கரமா இருக்கா? அவ்வளவுதான், கீழே போய் சேஃபான லேண்டிங்னா இதுதான்டா சேஃபான லேண்டிங்கு. சரி தம்பி, என்ன தனியா நிக்கிற மாதிரி இருக்கே, என் கூட துணைக்கு வர்றீங்களா? இவனை பிடிச்சி எடுத்துட்டு போயிட வேண்டியதா. வா வா, நீ வா நீ வா, ரோஸ் கலர் சட்டை வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நீச்சல் அடிப்போம். ஏப்பா டோரேமான், இவனை நம்பி வந்தது நம்ம வேஸ்டா போச்சேப்பா. என்னப்பா இவன் பாட்டுக்கு மேல ஏறி நின்னுகிட்டு இருக்கான், எனக்கு தெரிஞ்சு இவன் மூஞ்சி உடைய போகுதுன்னு நினைக்கிறேன் டோரேமான். பசங்களா ரெடியா? நான் சொன்னல வாட்டர் ஸ்லைடு, அது இதுதான். இப்ப பாருங்க, கரெக்டா வந்து இப்ப நம்ம தண்ணியில குதிக்க போறோம்.
ஓகே லெட்ஸ் கோ. அம்மா ஐயா கீழே விழுந்துட்டாம்பா, இருங்க இருங்க இப்போ பாருங்க என்ன வாட்டர் ஸ்லைடு, இந்த ஸ்லைடு பார்த்துருக்கியா? ஐயோ அம்மா ஐயோ 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 ஐயோ, இவ்வளோ அசிங்கப்பட்டு அடி வாக்கு வேண்டி நான் எதிர்பார்க்கவே இல்லையே. எப்பா ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு, வேணா ஒன்று பண்ணலாம், இந்த தடவை வந்துட்டு டோரேமோன் ட்ரை பண்ணுவானாமா, அப்படி இல்லைனா சிச்சடி நீயே ட்ரை பண்ணப்பா, யார் இதில் கரெக்டாக விழுகிறீங்களோ அவங்க தான் வின்னு. என்ன சொல்கிறீங்க? நீ விழுந்தது மட்டும் இல்லாமல் எங்களையும் விழுக வைக்கிறியா பிஜி? இதெல்லாம் கண்டிப்பா செட்டே ஆகாது, ஒழுங்கா உண்மையான வாட்டர் ஸ்லைட செஞ்சு கொடு, இல்லைன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியாது. பாத்துக்கோ, இந்த டோரிமோன் பையன் வேற அங்க பாரு, டயரே இல்லாம நீச்சல் அடிப்பேன்னு சொல்லிட்டு கெத்தா நின்னுகிட்டு இருக்கான். இவன் மூஞ்சில கரிய பூசணும்டா, சீக்கிரமா அதனாவது பண்ணு பிஜி. என்னங்கடா விட்டா எல்லாரும் என்ன கலாய்க்கிறீங்க? இருங்க நான் யாருன்றத காட்டுறேன். அதுக்கு முதல்ல எல்லாரும் சேர்ந்து வெளியே வாங்க. நானும் என்னோட கேஜெட்டை யூஸ் பண்ணக்கூடாது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தா என் கேஜெட்டை யூஸ் பண்ண வைக்கிறீங்க. சரி, இத்தனை நாளைக்கு நான் உங்களுக்கு தான ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்போ எனக்காக நான் ஒரு வாட்டர் ஸ்லைடு செய்ய போறேன், அதுவும் தனியா. ஆமா பிஜி, சின்சன் வந்துட்டானா? கேட்டுக்கோ சின்சன், நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே நில்லுங்க, நான் உள்ள போயிட்டு பயங்கரமான வாட்டர் ஸ்லைடு செஞ்சு காட்டுறேன். என்னோட கேஜெட் தான் என்னன்னு உங்க ரெண்டு பேருக்கும் தெரியும். என்ன டோரேமோன் சொல்ற, தனியா வாட்டர் ஸ்லைடா? கேக்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, ஆனா இந்த இடத்துல வாட்டர் ஸ்லைடுங்கிறது எப்படிடா டோரேமோன் நடக்கும்? அதுவும் நம்ம வீடு ரொம்ப சின்ன வீடாச்சே, அப்போ வீட்டை இடிச்சிட்டு தான் கட்ட போறியா என்ன? அவ்வளவுதான்ப்பா பிஜி, இன்னைக்கு நம்ம வீடு நொறுங்க போகுதுன்னு நினைக்கிறோம். இவன் வாட்டர் ஸ்லைடு செய்யுங்கிற பேர்ல நம்ம வீட்டை நாஸ்தி ஆக்க போறான்ப்பா. நீங்க வேணா பாருங்க, நான் பயங்கரமான வாட்டர் ஸ்லைடா செஞ்சுட்டு வந்து காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்மள பத்தி தெரியல போல இருக்கு. சரி, என்னோட வாட்டர் ஸ்லைட பத்தி சொல்லணும்னா அது உங்களுக்கே சர்ப்ரைஸ் தான். ஓகே, என்னோட பவரை யூஸ் பண்ணி இப்ப செய்யறேன் பாரு. என்னோட கேஜெட்டோட அருமை யாருக்கும் தெரியல. ஓகே லெட்ஸ் கோ. வாங்க வாங்க, கட்டியாச்சு, எல்லாருமே பார்த்து வியக்க போறீங்க. பிஜி அப்புறம் சிச்சன், இது கட்டுறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா? வாங்க, யாரும் சண்டை போட்டுக்காம விளையாடணும் சரியா? பார்த்து அப்படியே மூக்கு மேல வரல வைக்க போறீங்கப்பா. அப்படி என்ன வாட்டர் ஸ்லைடு பண்ணி வச்சிருக்க போறோம்? அடேங்கப்போ, அடே என்னடா நடக்குதுங்க, இவ்வளோ பெரிய வாட்டர் ஸ்லைடா? அடே டோரிமோன், எப்படி ஒரே ஆளுனால இவ்வளோ செய்ய முடிஞ்சது? ஹேய் அங்க பாருங்கப்பா, நம்ம வீட்லயும் வாட்டர் ஸ்லைடு போகுது, கரெக்டா ஸ்விம்மிங் பூல்ல கனெக்ட் ஆயிட்டு இருக்கு போல இருக்கே. ஆமா டோரிமோன், எனக்கு ஒரே ஒரு டவுட்டா இருக்கு, இந்த ஸ்விம்மிங் பூல்ல மட்டும் ரெண்டு மூணுனா கனெக்ட்ல இருக்கு, ஆனா மீதி எல்லாம் மாடியில இல்லடா கனெக்ட் ஆயிருக்கு, எப்படி இது? டோரிமோன் கரெக்டா வருமா என்ன? எனக்கு தெரிஞ்சு சாவடிக்கிறதுனா பிளான் பண்ணிட்டியா? எனக்கும் அதே தான் பேச்சு, டவுட்டா இருக்கு, ஆனா சும்மா சொல்லக்கூடாது, டோரேமோன் வேற லெவல்ல பண்ணி வச்சிருக்கான்ப்பா. அம்மா தோண்ட உருவத்துக்குள்ள எவ்வளோ பெரிய மூளையா என்ன? அட மறக்காம கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரேம்ப் வந்து பாத்தீங்கன்னா, சாரிப்பா இது வந்து ரேம்ப் இல்ல வாட்டர் ஸ்லைடு. சோ இந்த வாட்டர் ஸ்லைடுல வந்துட்டு நீங்க எது மேல வேணாலும் ஏறி நீங்க போகலாம், ஆனா நீங்க கீழே கனெக்ட் ஆவீங்க பாத்தீங்களா? சோ அதுதான் வந்து டெஸ்ட். சில இது வந்து ஸ்விம்மிங் பூல்ல கனெக்ட் ஆகும், சில இது வந்து பாத்தீங்கன்னா மொட்டை மாடியில கனெக்ட் ஆகும். விழுந்தீங்கன்னா மண்டை கண்டிப்பா சட்டினி தான். என்ன போட்டிக்கு ரெடியா? பிறந்ததுலேருந்தே ரெடி தான் டோரேமான். சோ அதனால என்ன பண்ணலாம்னா, நான் முதல்ல போறேன், சிச்சன் வரட்டும். சிச்சன் நானே முதல்ல போயிட்டு வரேன் சரியா? ஸோ இங்கே எங்கே இருக்கு? ஓ படிக்கட்டு அங்கே இருக்கா? என்னடா அது, படிக்கட்டு மட்டும் இவ்வளோ தூரத்துக்கு போகுது? சரி சரி, அந்த அழுக்கு பையன் தான் இல்லை இல்லை. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை பிடிக்கணும். ஏன்னா இவ்வளோ இருக்கே, இவ்வளோ இதுலேயும் எதுக்கு சரியானதுன்னு தெரியலையே. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு இருக்கு. யாரா நீ? ஒழுங்கா ஒழுங்கா ஓடிடு, நானே எதை செலக்ட் பண்ணுறது தெரியாமல் கன்ஃபியூஷனில் இருக்கேன். சரி ஓகே, நம்ம பின்னாடி இருக்கிறத ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ அதுதான் கரெக்டாக நம்ம ஸ்விம்மிங் ஃபூலில் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது, ஆனால் இன்னொன்றும் பார்க்குறக்கு வந்து நம்ம மொட்டை மாடி கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. போய் பார்ப்போம் எது கரெக்டாக இருக்குன்னு. அட்லீஸ்ட் ஒரு லிஃப்ட்டு வச்சுருக்கலாம், சத்தியமாக என்னால் இவ்வளோலாம் ஏறி வரவே முடியலப்பா. சரி ஓகே, எப்படியோ ஃபைனலாக வந்தாச்சு. என்ன இந்த இடத்துல ரெண்டு போகுது, எனக்கு தெரிஞ்சு வளைஞ்சி நெளிஞ்சு ஐயோயோ மாடிக்கு போகிற மாதிரியா இருக்கே. இதில் போகலாமா இல்லை இதில் போகலாமா, எதில் போகலாம்? 1-2, 1-2, 1-2, 1-2, 1-2, ஐயோ எதில் போகிறது தெரியலையே, கன்ஃபியூஷனாக இருக்குது. சரி ஓகே, இதுலேயே போயிடுவோம். ஐயோ டே டே டே, நான் இதில் போகணுன்னு நினைக்கலடா. அட
பாவிகளா, இப்படி கோத்து விட்டீங்களேடா டே, நான் இதில் போகணுன்னே நினைக்கலடா, நான் போகணும்னு நினச்சது ரெண்டாவதுல. ஐயோ, இது எங்கே போய் முடிய போதோ தெரியலையே. என்ன இது ரொம்ப நேரமாக போய்கிட்டு இருக்கு, இதுவும் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கு. ஆமாம், இது எங்கே போய் முடிய போகுது? ஐயோ, இது போகிறத பார்த்தா இப்போதைக்கு போகாதுன்னு நினைக்கிறேன். என்ன நின்றுச்சு? ஏய், நல்ல வேலை நின்றுச்சுப்பா. ஏய், திரும்பவும்மா. அடே டே 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 டே, வேணண்டா வேணண்டா. ஆஹா, கீழே பாதையே இல்லாத மாதிரி இருக்கே. போச்சா? போச்சு போச்சு போச்சு. ஐயோ, ஏய் போடு. நல்ல வேலை நான் நம்ம வீட்டு ஸ்விம்மிங் பூல்ல விழுவேன்னு நினைச்சேன். பரவாயில்ல, எங்கேயாவது விழுந்தனே. நல்ல வேலைங்க நம்ம இங்கே குதிச்சோம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நம்ம அதில் குதிச்சா மாடிக்கு தான் போயிருப்போம் போல இருக்கே. எப்பா டோரிமோனே, என்னப்பா இது, ரொம்ப பயங்கரமா இருக்கு. சரி சிச்சன், இப்போ உன்னோட டர்னு, நீ ஏன் போயிட்டு வா. ஓகேப்பா டோரிமோன், ஓகேப்பா பிஜி, இப்போ இது என்னோட டர்னு. சரி, இப்போ இந்த பிஜி பையன் வந்ததை பார்த்தா அந்த ரெண்டு ட்விஸ்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த லாஸ்ட்டில் தெரியுது பார்த்தீங்களா, ஸோ அது மாதிரி தான் நம்ம போக போகிறோம். கண்டிப்பாக அது நம்ம ஸ்விம்மிங் பூலில் கொண்டு வந்து விட்டுறோம்னு நினைக்கிறேன். இந்த பிஜி பையன் நம்ம வீட்டு ஸ்விம்மிங் பூலில் தானே போகணும்னு நினச்சேன். இப்போ நான் போய் கட்டுறேன் பாரு பிஜி. இதோ வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன். பெயில பல்ல காட்டுதுப்பா. சரி ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிஜி பையன் மாதிரி கன்ஃபியூஸ் ஆகாம எப்பவுமே நான் நம்பர் ஒன்னு தான். சோ அதனால என்ன பண்ணலாம்னா, நம்பர் ஒன்ல போயிடுவோம். ஐ ஸ்வைங் இந்த ரைங், எனக்கு எங்க விழுந்தாலும் பிரச்சனையே இல்லை, ஏன்னா எனக்கு இது ஜாலியா இருக்கே. சின்சன் போறான், சின்சன் போறான், எங்க போறான், கிளவில போறான். அப்போ இங்க இருந்து பார்த்தோம் நிறைய வீடு கார்லாம் தெரியுதுப்பா. எனக்கு அப்படியே மயக்கம் ஒரு மாதிரி இருக்கு. என்ன திடீர்னு ஏதோ வாமிட் ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அம்மா சீக்கிரமா இந்த முடிங்கடா டேய், சீக்கிரமா வாட்டர் ஸ்லைடை முடிங்க. என்ன இந்த வாட்டர் ஸ்லைடு ரொம்ப போக போக அதிகமாயிட்டே போகுது. வந்துட்டோம் நினைக்கிறேன், முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் ரெண்டு மூணு சுத்து பாக்கி இருக்கு போலயே. டே சீக்கிரமா முடிச்சு விடுங்க, இதுக்கு மேலாம் நம்மளால முடியாது. ஆஹா, எங்க போகுதுன்னு வேற தெரியலையே. ஏய், நம்ம வீடு தெரியுது, நம்ம வீடு தெரியுது. ஐயோ, இது நம்ம வீடு இல்லையே. போச்சா, மாடிக்கு வந்துட்டோம் நினைச்சேன். பரவாயில்ல. ஏஹே பிஜி, வணக்கம்ப்பா, எப்படி இருக்கீங்க? என்னையும் கொண்டு வந்து இங்கேயே விட்டுட்டாங்க. சரி பரவாயில்ல, எப்படியா நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுகாம ஸ்டெடியாக வந்துட்டோம்ல. எப்போ டோரிமோன், இப்போ உன்னோட டேனு. அந்த டயர் இல்லாமல் போய் கட்டுப்பா, பார்ப்போம். நீ ஒரு வீரங்கிறத ஒத்துக்கிறேன். கமான் டோரிமோன். இந்த டயரே இல்லாமல் நான் போய் கட்டுறேன் பாருங்க. இந்த டோரிமோனுக்கு இந்த டயர்லாம் தேவையே இல்லை, தெரியும்ல. சரி சிச்சன், நான் போயிட்டு வரேன். இந்த பிஜி பையனுக்கும் சிச்சர் பையனுக்கும் என்ன பார்த்தா டீச்சல் தெரியாது நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இருக்க நான் யாருன்றதை காட்டுறேன். இந்த டிவைஸை கண்டுபிடிச்சதே நான் தான், நான் போலன்னா எப்படி? சரி, நம்ம ஒரு பிளான் பண்ணணும். நம்ம சிச்சன் போன இடத்துக்கே போவோம், ஆனால் ஃபர்ஸ்ட்ல போகக்கூடாது, செகண்ட்ல போக போறோம். நல்லா பார்த்துக்க பிஜி. இப்போ பாரு சிச்சன், நீ ஃபர்ஸ்ட்ல போடல, இப்போ நான் செகண்ட்ல போறேன். அம்மா தலை சுத்துதே. பரவாயில்ல, எவ்வளவுதான் இருந்தாலும் நம்ம பார்த்து பொறுமையா இருக்கணும். எங்க பாதி இதை காணோம். ஐயோ, என்ன இது, எங்கேயோ கனெக்ட் ஆகுது. என்னடா இப்படி பண்ணிட்டீங்க எனக்கு மட்டும். ஐயோ, இது என்ன எப்படி சுத்து சுத்துன்னு சுத்துது. பரவாயில்ல டோரியம்மா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அப்படியே காக்கு பிடிச்சோம்னா போயிட வேண்டியதுதான். ஒருவேளை நம்மளை கீழே தள்ளி விட்டுருவாங்களோ. அம்மே ஐயா, பாத்தியா பிஜி, பாய் ஃப்ரெண்ட்ஸ், பை பை.